என்ன மாமா அப்படி பாக்குறீங்க? அவங்க எங்க அக்கா. அக்காவா? கல்யாணத்துக்கு வரல? அவங்க எங்கேயும் வெளியே வர மாட்டாங்க. ஏன்? அவங்க புருஷ செத்து போனதுல இருந்த அவங்க அப்படிதான். வாங்க சம்பந்தி, உட்காருங்க. கும்பகோணத்துல போட்டுக்குங்க. சம்பந்தே, இப்பத்தான் இந்த வீட்டுல உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குங்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சது. ஆமா, அவதான் கல்யாணத்துக்கு வரமாட்டேன் அப்படின்னுட்டா. நீங்க எப்படி சும்மா இருந்தீங்க? என்ன பண்றது, அவ கொடுத்து வச்சது அவ்வளவுதான். சம்பந்தி, கும்பகோணத்துல காரசாரமா இருக்கும், போட்டுக்குங்க. எத்தனை வயசாவது? 48. நான் உங்க வயச கேட்கல சம்பந்தி, உங்க பொண்ணு வயச கேட்கல. அதுல பாதி 24. கல்யாணம் ஆகி எத்தனை நாள் எப்படி ஆச்சு? 8 மாசம். மன்னார்குடியில ஒரு ஸ்கூட்டர் ஆக்சிடென்ட்ல போய் சேர்ந்துட்டான். ஆக்சுவலா இந்த கும்பகோணத்துல கும்பகோணத்துல கிடைக்கிறது இல்ல. லாரியில ஏத்தி வெளியூருக்கு அனுப்பிடுறான். உங்களுக்கா ஸ்பெஷலா பிடிச்சிட்டு வந்திருக்கேன், போட்டுக்கங்க. அது உங்க பொண்ணு தானே சம்பந்தி? அதுக்கு இல்ல சம்பந்தி, நீங்க இந்த கும்பகோண வெத்தலைக்கு கொடுக்கற முக்கியத்துவத்தை வீட்டில் இருக்கிற அந்த வாடி போன வெத்தலைக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்களே, அதனால கேட்டேன். என்ன பண்றது, 30 வருஷமா நிலம், விவசாயம், கோயில் இப்படியே இருந்துட்டேன். பெரிய கோயில் தர்மகர்த்தா, கோயில் காசுல காலெல்லாம் கூட கை வைக்காத தர்மகர்த்தா. ஆண்டவனே அவளுக்கு எதிராக இப்படி ஒரு தீர்ப்பு எழுதிட்டான், யார் என்ன பண்ண முடியும்? சம்பந்தி, என் பொண்ணு அவ காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறது தான் முறைன்னு நான் நினைக்கிறேன். அதெல்லாம் அவளுக்கு பிடிக்காது. அவளுக்கு பிடிக்காதா இல்ல உங்களுக்கு பிடிக்காதா? அவளுக்கு பிடிக்காதுன்னு சொன்னேன். அத அவ வாயிலேந்தே நான் தெரிஞ்சுக்கிறேனே. அவ உங்களை தூக்கி எறிஞ்சு பேசுவா சம்பந்தி? இது தூக்கி எறியற உடம்பு இல்ல சம்பந்தி, 150 பவுண்ட். அவ இரும்பு சம்பந்தி. நான் எறும்பு சம்பந்தி, எறும்பு ஊற இரும்பும் தேயும். அப்புறம் உங்க இஷ்டம். நமஸ்காரம்மா. சட்டச்சா, நான் தான் இந்த வீட்டு சம்பந்தி. என் பேரு மாயவரம் மலையப்பன். என் பொண்ண உன் தம்பிக்கு கொடுத்துருக்கிறேன். நீ உத்தரவு கொடுத்தேன்னா என் பொண்ண ஒரே ஒரு நிமிஷம் இங்க கூட்டிட்டு வருவேன். உன் வாயால நீ நல்லா இருமான்னு சொன்னா எனக்கு போதும். நானே நல்லா இல்ல. இந்த காலத்துல நல்லா இல்லாதவங்க தாமா மத்தவங்க நல்லா இருக்கணும்னு வாயார மனசார வாழ்த்துவாங்க. நல்லா இருக்கிறவங்க மத்தவங்க நல்லாவே இருக்க கூடாதுன்னு தான் நினைப்பாங்க. நான் என் பொண்ண கூட்டிட்டு வரட்டுமா? எங்க அப்பா அது பலிச்சுதா இல்ல அதை பத்தி அவரை கவலைதான் போட்டாரா? இன்னைக்கு அதே வாயாலயம் பொண்ணையும் வாழ்த்திட்டு எதை பத்தியுமே கவலைப்படாம ஹால்ல கும்பகோண வெத்தல தானமா போட்டுக்கிட்டு இருக்காரு. நான் என் பொண்ண கூட்டிட்டு வரட்டுமா? ஐயோ சார், நான் துரதிருஷ்டசாலி சார். புருஷன் போயிட்டா உடனே துரதிருஷ்டசாலியா? இந்த காலத்துல பல புருஷங்க உயிரோட இருக்கிறதுனாலதான் பல பொண்டாட்டிங்க பாவம் துரதிருஷ்டசாலியா இருக்கிறாங்க. நான் தான் பாக்குறேனே, நான் என் பொண்ண கூட்டிட்டு வரட்டுமா? வேண்டாம் சார், அவ சந்தோஷமா இருக்க வேண்டியவ. அப்ப நான் வருத்தப்பட்ட பரவாயில்லங்கிறியம்மா. நான் என் பொண்ண கூட்டிட்டு வரட்டுமா? தேங்க்யூ. இரும்பு தேயுது. சம்பந்தியம்மா, நீங்களாவது வற்புறுத்தி உங்க பொண்ண கல்யாணத்துக்கு வர சொல்லிருக்கலாம். நான் எவ்வளவு தூரம் வற்புறுத்தி கூப்பிட்டேன்னு உங்களுக்கு என்ன தெரியும்? அவ வந்தா தானே. என்ன சம்பந்தி, அவ எப்படி நடந்துகிட்டா? நான் சொன்ன மாதிரி தானே? இல்ல, என் பொண்ண வர சொல்லி இருக்கிற ஆசீர்வாதம் பண்ண.
சரஸ்வதி, அம்மா சரஸ்வதி, கொஞ்சம் வாமா. இந்த வீட்டுல எல்லாருக்கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்கிட்டியா? இல்லம்மா, ஒரு முக்கியமான உறவு ஒண்ணு இந்த வீட்டுல இருட்டுக்குள்ள மறைஞ்சிருக்கு. அப்பா, உன் நாத்தனார்மா, அவகிட்ட நீ ஆசீர்வாதம் வாங்கி வாமா. என் பின்னாடி இதுதாமா உன் நாத்தனார், இதுதான் என் பொண்ணு. ஆசீர்வாதம் வாங்கிமா. ரொம்ப நன்றிமா, அடிக்கடி வந்து உன்னை பாக்குறேன். சம்பந்தே, வாய் நம்ம நம்ம இருக்குது, அந்த கும்பகோண வெத்தலையே இப்ப போடலாமா? சம்பந்தி, வாங்க போடலாம். நான் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட், எல்லாத்துலேயும் ஓப்பன், ஒளிவு மறுவங்கிறதே கிடையாது. அதனால தான் இந்த சின்ன வயசில் பெரிய பேங்க்ல கேஷியராக இருக்கேன். நான் ஒரு வித்தியாசமான கேரக்டர், யாராவது தப்பு பண்ணால் அது எவ்வளோ பெரிய தப்பாக இருந்தாலும் சரி, அது என்கிட்ட சொல்லிட்டா நான் மன்னிச்சிடுவேன். ஆனால் அது மறைச்சா என்னால் மன்னிக்கவே முடியாது. புரிஞ்சுதா? ஒரு நாளுக்கு ஒரு பாக்கெட் சிகரெட் பிடிப்பேன், இன்னைக்கு ஒரு நாலஞ்சு சிகரெட் அதிகம் ஆச்சு. அது அது கொஞ்சம் டென்ஷன். இதை நிறுத்த சொல்லாத, பிகாஸ் இட்ஸ் மை ஃபர்ஸ்ட் வைஃப். அப்புறம் ஒரே ஒரு தடவை பீர் சாப்பிட்டுருக்கேன், அதுவும் ஃப்ரெண்ட்ஸ் கம்பல் பண்ணி தான். மற்றபடி வேற எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. இந்த லவ் கிவெல்லாம் எனக்கு பிடிக்காது. ஒரு பொண்ணு எனக்கு லவ் லெட்டர் எழுதுனா அவளை கண்ணா பின்னான்னு திட்டி அனுப்பிட்டேன். மை ஃபுல் லவ் இஸ் ரிசர்வ் ஃபார் யூ அண்ட் ஃபார் யூ ஓன்லி. நீ ஏதாவது என்கிட்ட சொல்லணுமா? ஒன்றும் இல்லை. இன்னைக்கு ராத்திரி உனக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும். Thank you.